நேரம் 12:45. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். செய்திகள். செய்தி ஆசிரியர் எம்.சி. நஜ்முதீன். வாசிப்பவர் வரதராணி. முதலில் தலைப்புச் செய்திகள். பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் அடைவுகள் பற்றி சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு பாராட்டு. இலங்கை பலமான சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு முறையான கட்டமைப்பு அவசியம் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. நட்புறவு நகர ஒத்துழைப்பு வேலை திட்டத்தின் ஊடாக கொழும்பை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. மத்திய ஆசிய பிராந்திய நாடுகளிடம் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு இலங்கை தயார். இலங்கையின் கொக்கோவுக்கு வெளிநாடுகளில் கூடுதல் கிராக்கி. ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என அச்சம். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் அடைவுகள் தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கெஞ்சி ஒக்கமுரா அரசாங்கத்திற்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தின் ஆரம்பத்திலிருந்து இலங்கை அடைந்திருக்கும் வெற்றி மகத்தானது என்றும் அவர் கூறினார். ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க உள்ளிட்ட இலங்கை தூதுக்குழுவுடன் ஒக்கமுரா நடத்திய பேச்சுவார்த்தையின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். இலங்கை பலமான சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு முறையான கட்டமைப்பை தயாரிப்பது அவசியம் என்று ஆசிய அபிவிருத்தி வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் பொருளாதார மேம்பாட்டுக்கு இது முக்கியமாகும். கடந்த காலங்களில் இந்த பிரிவில் காணப்பட்ட பலவீனத்தினால் பொருளாதாரத்திற்கு அழுத்தம் ஏற்பட்டதாகவும் ஆசிய அபிவிருத்தி வங்கி குறிப்பிட்டிருக்கிறது. தனிநபர் ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம் மற்றும் திறன் பயிற்சி, நிதி மேலாண்மை மற்றும் கல்வி போன்றவற்றின் ஊடாக இந்த வேலை திட்டத்தை பலப்படுத்த வேண்டுமென்றும் குறிப்பிட்டுள்ளது. அபிவிருத்தி அடைந்த பொருளாதார நிலை கொண்ட நாடுகளின் பிரதான நகரங்களின் ஒத்துழைப்புடன் கொழும்பு மாநகரை அபிவிருத்தி செய்வதற்கு திட்டமிடுவதாக கொழும்பு பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் யதாமினி குணவர்தன தெரிவித்துள்ளார். விசேடமாக தற்போதைக்கு கைச்சாத்திடப்பட்டிருக்கும் கொழும்பு மற்றும் சீனாவின் ஷாங்காய் நகரங்களுக்கு இடையிலான உடன்படிக்கையினை இதற்காக பயன்படுத்த முடியும். உலகளாவிய ரீதியில் பாரிய துறைமுக நகரமான ஷாங்காய் நகர் தற்போது பாரிய அளவிலான பொருளாதார வெற்றியை ஈட்டியிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். செய்திகள் தொடர்கின்றன. மோசடி மற்றும் முறையற்ற செயற்பாடுகள் காரணமாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் இலங்கையை தெரிவு செய்வதில்லை என ஜெர்மன் கைத்தொழில் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகள் குழுவின் பிரதானியான மேரி அன்டனியோ வோங்க் சோன்பர்கர் தெரிவித்துள்ளார். முதலீட்டாளர்களின் தேவைக்கான சட்டம் உள்ளபோதும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் சவால் நிலவுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் கொக்கோவுக்கு சிறந்த கேள்வி நிலவுகிறது. எனினும் உள்ளூர் சந்தையில் கேள்விக்கு போதுமான அளவு உற்பத்தி இல்லை என சாக்லேட் வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளார்கள். சுவிட்சர்லாந்தின் தொழிற்சாலை ஒன்றுக்கு இலங்கையின் கொக்கோவை வழங்கிய சந்தர்ப்பத்தில் ஏனைய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கொக்கோவை விட இலங்கை கொக்கோ தரமானது என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனினும் அவ்வாறான நாடுகள் ஏற்றுமதி செய்யும் அளவுக்கு இலங்கையில் கொக்கோ உற்பத்தி இல்லை என்றும் வர்த்தகர்கள் தெரிவித்தனர். புத்தாண்டு காலப்பகுதியில் நுகர்வோர் பாதுகாப்பு சட்டத்தை மீறிய 86 வர்த்தகர்களுக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கு கண்டி மாவட்ட நுகர்வோர் அதிகார சபை நடவடிக்கை எடுத்திருக்கிறது. விலைப்பட்டியலை காட்சிப்படுத்தாமை, காலாவதியான பொருட்களை விற்பனை செய்தமை, பொருட்களின் நிர்ணய நிறையின்மை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இந்த வர்த்தகர்களுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளன. கண்டி, நாவலப்பிட்டிய, திகன, தில்தெனிய, அக்குரண, கலகெதர, முருத்தலாப உள்ளிட்ட நகரங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே இந்த வர்த்தகர்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர். திட்டமிட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் குழுவை சேர்ந்து 7 பேர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்தது. இதேவேளை ஈசி கேஷ் ஊடாக முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் வர்த்தகத்தின் மூலம் பெறப்பட்ட ஒரு தொகை ஹெரோயினுடன் 2 சந்தேக நபர்களை
போலீஸ் விசேட அதிரடிப்படை நேற்று கைது செய்தது. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. மத்திய ஆசிய பிராந்திய நாடுகளுடன் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு இலங்கை தயாராகியுள்ளது. இதன்படி கிர்கிஸ்தானுடன் முதலாவது வெளிவிவகார அலுவலக மட்ட ஆலோசனை வேலைத்திட்டம் தலைநகர் பிஷ்கெக்கில் நடைபெற்றது. கிர்கிஸ்தான் பிரதி வெளிவிவகார அமைச்சரும் இலங்கையின் வெளிவிவகார செயலாளர் அருணி விஜயவர்தனமும் இந்த வேலைத்திட்டத்திற்கு இணை தலைமை வகித்தனர். இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்பான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சத்தப்பட்டது. ஆடை, மாணிக்கம், ஆபரணம், தேயிலை, உணவு, ஆயுர்வேத உற்பத்தி, கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. புத்தாண்டு கொண்டாட்டங்களின் பின்னர் கொழும்பு உட்பட பிரதான நகரங்களுக்கு திரும்பும் மக்களின் நலன் கருதி மேலதிக போக்குவரத்து சேவைகள் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் இலங்கை போக்குவரத்து சபையும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தி உள்ளன. ரயில்வே திணைக்களமும் விசேட ரயில்களை சேவையில் ஈடுபடுத்தவிருக்கிறது. போக்குவரத்து தொடர்பான போதிய ஏற்பாடுகள் இல்லாவிடின் அது பற்றி இலங்கை போக்குவரத்து சபைக்கு அறிவிக்க முடியும். அறிவிக்க வேண்டிய துரித அழைப்பிலக்கம் 1958 என்பதாகும். 1955 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கும் தகவல்களை தெரிவிக்க முடியும். ரயில் சேவைகள் பற்றிய தகவல்களை 1971 என்ற தொலைபேசி இலக்கத்தின் மூலம் ரயில்வே திணைக்களத்தின் ஊடாக பெற்றுக் கொள்ள முடியும். ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என ஐக்கிய நாடுகள் சபையின் எரிசக்தி கண்காணிப்பாளர்கள் அச்சம் தெரிவித்துள்ளார்கள். பொருத்தமான நேரத்தில் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் தெரிவித்திருந்த கருத்தை அடிப்படையாக கொண்டே ஐநா எரிசக்தி கண்காணிப்பாளர்கள் இந்த அச்சத்தை வெளியிட்டுள்ளார்கள். இதேவேளை ஈரானுக்கு எதிரான அத்துமீறல்களில் ஈடுபட வேண்டாம் என மேற்குலக நாடுகள் இஸ்ரேலிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றன. இஸ்ரேல் இந்த சந்தர்ப்பத்தில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்று பிரித்தானியாவின் வெளிவிவகார செயலாளர் டேவிட் கேமரோன் தெரிவித்துள்ளார். அபிவிருத்தி செய்திகள். நாடளாவிய ரீதியில் 200 கிராமங்கள் இளம் விவசாயிகள் கிராமங்களாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இந்த விவசாய கிராமங்களில் பயிர் செய்கை நடவடிக்கையில் ட்ரோன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும். இந்த வேலை திட்டத்திற்கு 25 பில்லியன் ரூபாய் செலவிடப்படும். விளையாட்டுச் செய்திகள். இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் இன்றைய போட்டியில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதவுள்ளன. ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் 7:30 போட்டி ஆரம்பமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். இலங்கை மத்திய வங்கி கடந்த மாதத்தில் அதிக அளவான டாலர்களை கொள்வனவு செய்துள்ளது. இலங்கை அந்நிய செலாவணியில் சிறந்த நிலையில் உள்ளதை இது சுட்டிக்காட்டுகிறது. 715 மில்லியனுக்கும் அதிகமான டாலர்கள் கடந்த மாதத்தில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான துடிப்பான யூத்திற்கு லைஃபில் சேஞ்சிற்கு சரியாக செட் ஆகும். கண்கள் மூடி கண்ட கனவுகள் நிறைவேற யூத்திற்கு செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் இதுதானே. NSBI.
டைம் இத்துரு வித்துரு அக்கவுண்ட் ட்ரீம் நிறைவேற சரியான பிளான். பொருளாதார செய்திகள். உலகளாவிய ரீதியில் பிரபல்யம் பெற்ற அன்னாசி இனமான MG2 அன்னாசி வகையை இலங்கையில் பெயரிடுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதேவேளை உலகளாவிய ரீதியில் சுவை மிகுந்த அன்னாசிகளில் இலங்கை அன்னாசி முன்னணி வகிப்பதாக அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக இலங்கை அன்னாசிக்கு உலகளாவிய ரீதியில் கிராக்கி நிலவுகிறது. காலநிலை அறிக்கை. மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மாகாணங்களிலும் மன்னார் காலி மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் ஆங்காங்கே மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. ஓவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் மழை கிடைக்கலாம். இடியுடன் மழை பெய்யும் போது ஏற்படும் அனர்த்தங்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முன் ஆயத்தங்களை மேற்கொள்ளுமாறு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. கேட்டது காலநிலை அறிக்கை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதார மறுசீரமைப்பு வேலை திட்டத்தின் அடைவுகள் பற்றி சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு பாராட்டு. இலங்கை பலமான சமூக பாதுகாப்பை ஏற்படுத்துவதற்கு முறையான கட்டமைப்பு அவசியம் என ஆசிய அபிவிருத்தி வங்கி தெரிவிப்பு. நட்புறவு நகர் ஒத்துழைப்பு வேலை திட்டத்தின் ஊடாக கொழும்பை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை. மத்திய ஆசிய பிராந்திய நாடுகளிடம் இருதரப்பு உறவை வலுப்படுத்துவதற்கு இலங்கை தயார். இலங்கையின் கொக்கோவுக்கு வெளிநாடுகளில் கூடுதல் கிராக்கி. ஈரானில் உள்ள அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடும் என அச்சம். இத்துடன் எமது செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்திகளை www.newsslbc.lk என்ற இணையதளத்திலும் பார்வையிடலாம். செய்தி அறிக்கைகளை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைதளத்திலும் செவிமடுக்கலாம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும்.